நிகழ்ச்சியினுடைய தலைவர் அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் அதிமுகவின் இரண்டு அணிகளும் இணையும் காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறார் மதுசூதனன். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேசினார். அதையடுத்து இந்நாள் முதலமைச்சரும் தலைமை நிலைய செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி பேசினார். இவர்கள் இருவரும் கைகுலுக்கிக் கொண்டு சிரித்தபடி இந்த கூட்டத்தை தொடர்ந்து நடத்திக் கொண்டிருக்கின்றனர். இருதரப்பின் ஆதரவாளர்களும் அங்கே குழுமியிருக்கின்றனர். முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள், பல்வேறு அறிவிப்புகளை முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். தற்பொழுது பேசிக் கொண்டிருப்பது கே பி முனுசாமி. ஒருங்கிணைப்பாளராக ஒன்றரை கோடி தொண்டர்களுடைய நல்லாசியோடு பொறுப்பேற்றிருக்கின்ற மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய அண்ணன் முன்னாள் முதலமைச்சர் கழகத்தினுடைய பொருளாளர் அன்பு அண்ணன் ஓ பி எஸ் அவர்களே, கழகத்தை வழிநடத்துவதற்காக அமைப்பை ஏற்படுத்தி மரியாதைக்குரிய அண்ணன் ஓ பி எஸ் அவர்களை ஒருங்கிணைப்பாளராகவும் தன்னை அவரோடு இணைந்து செயலாற்றக்கூடிய நிலையிலே இணை ஒருங்கிணைப்பாளராகவும் பொறுப்பேற்று ஆட்சியை எப்படி அனைவருடைய ஒத்துழைப்போடு பல்வேறு சோதனை காலகட்டத்திலேயும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய புகழையும் புரட்சித் தலைவி அம்மாவுடைய புகழையும் முன்னெடுத்து சென்று செயலாற்றுகின்ற அன்பு சகோதரர் மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, அவர் அறிவித்த அந்த அறிவிப்பில் இருவரும் தலைவர்களோடு இணைந்து பணியாற்றக்கூடிய நல்வாய்ப்பினையும் எனக்கு அளித்து என்னோடு இணைந்து பணியாற்றக்கூடிய நிலையிலே இணைந்திருக்கின்ற முன்னாள் அமைச்சர் வழிகாட்டுக் குழுவினுடைய துணை ஒருங்கிணைப்பாளர் கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் அன்பு சகோதரர் வைத்திலிங்கம் அவர்களே, கழகத்தினுடைய தலைமை கழக செயலாளர் பெருமக்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் பெருமக்களே, மாவட்டத்தினுடைய கழக நிர்வாகிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை உரித்தாக்கிக் கொள்கிறேன். மாண்புமிகு இதயதேவன் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் நம்மை வளர்த்து இந்த சமூகத்திற்கு அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். நமக்குள் சிறு சிறு சங்கடங்கள் வந்தாலும் கூட இந்த இயக்கத்தை பொறுத்தவரையில் உலக அளவிலே எந்த இயக்கமும் இல்லை என்று கருதுகிறேன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பின்பாக அன்றைய அரசியல் கட்சி தலைவர்கள் அன்றைய தலைவர்கள் இருவேறு சிந்தனைகள் இருந்தாலும் பிரிந்திருந்தாலும் இதயதேவன் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தலைமை ஏற்பதற்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய துணைவியார் அன்னை ஜானகி அம்மையார் அவர்கள் மனமுவந்து விட்டுக் கொடுத்தார்கள். அந்த விட்டுக் கொடுத்ததால் மிகவும் சுலபமாக அந்த இயக்கம் இணைந்து மிகப்பெரிய வெற்றியை தேடித்தந்தது. அதேபோல புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மறைவுக்கு பின்பாக எப்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பின்பாக இந்த இயக்கம் ஒரு சோதனை கண்டதோ அதே சோதனை இன்று நாம் நம்மிடையே இருக்கின்ற தலைவர்களால் இருவேற அணியாக இருந்தாலும் கூட இதை யார் விட்டுக் கொடுப்பது என்ற நிலை இல்லாமல் நாங்களே வருகிறோம் என்று இந்த கழகத்தை இந்த இயக்கத்தை இந்த இரு அணியை வழிநடத்திய மரியாதைக்குரிய அண்ணன் ஓ பி எஸ் அவர்களும் மரியாதைக்கும் போற்றுதலுக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் இருவரும் மனமு வந்து வேகமாக முன்னெடுத்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய புகழையும் புரட்சித் தலைவி அம்மாவுடைய புகழையும் அதுவும் குறிப்பாக ஒன்றரை கோடி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய உணர்வுகளையும் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வோடு
அவர்கள் சில அமைப்புகளை வெளி உலகத்திற்கு தெரியும், குழு அமைத்தோம் குழு கலைத்தோம் என்றெல்லாம் சொன்னோம், பல்வேறு கருத்துக்களை பரிமாறிக்கொண்டோம். இப்படி பரிமாற்றிக் கொண்டாலும் கூட இந்த இருவரும் தலைவர்களும் அவர்களுக்குள்ளாகவே ஒரு சிலரை அழைத்து பேச வைத்து அந்த கசப்புகளை நீக்கி எப்படியாவது இயக்கத்தை மீண்டும் இணைக்க வேண்டும் என்று மிகப்பெரிய போராட்டம் நடத்தினார்கள். அவர்களுக்கு உங்களின் சார்பாகவும் 1.5 கோடி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களின் சார்பாகவும் மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை நாங்கள் காணிக்கையாக்குகிறோம். இன்று நாம் இணைந்திருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு இந்த இருவரும் தலைவர்கள் மிக முக்கிய காரணம். அப்படி விட்டுக் கொடுத்து ஒருவருக்கு ஒருவர் ஈகோ பார்க்காமல் விட்டுக் கொடுத்து இணைவதற்குரிய நல்ல சூழலை உருவாக்கி கொடுத்தார்கள். நிறைய பேர் எதிர்பார்த்தார்கள் இணையுமா, இந்த கட்சி 100 சுக்காக உடைந்துவிடும் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆன்மாவும் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆன்மாவும் அவர்கள் உழைத்த உழைப்பால் விளைந்த இந்த நற்பெயரை அந்த ஆன்மாக்கள் இப்பொழுது நம்மை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. எனவே இனி எதிர்காலத்தில் நாம் இணைந்து செயல்படுவோம். கருத்து மாறுபாடுகள் வருகின்ற பொழுது அமர்ந்து பேசுவோம், விட்டுக் கொடுப்போம், மனம் திறந்து பேசுவோம், பிரச்சனைகளை உரிய நேரத்தில் உரிய இடத்தில் அணுகுவோம். அணுகின்ற பொழுது உண்மை நிலையை தெரிந்து கொண்டு வேண்டியவர் வேண்டாதவர் என்றை ஒதுக்கி வைத்துவிட்டு உழைத்தவன் தியாகி விசுவாசி அந்த வாய்ப்பை அவர்களுக்கு கிடைக்கின்ற வகையிலே நிச்சயமாக நிறைவேற்றுவார்கள். ஏனென்று சொன்னால் இருவரும் சாதாரண தொண்டர்களாக இருந்து இன்று உயர்ந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். அந்த சாதாரண தொண்டர்களாக இருந்த பொழுது அவர்கள் எவ்வளவு அவமானப்பட்டிருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். எந்த இடத்தில் தவறு செய்ய இந்த நல்வாய்ப்பினை நல்கிய உங்கள் அத்துணை பேருக்கும் இதில் இருந்து எங்களுக்கு இந்த பதவி வாய்ப்பை கொடுத்த மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கும் அன்பு சகோதரர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.